உழைச்சுட்டே இருக்கேன், ஓடிண்டே இருக்கேன், இப்படியே தான் இருக்குமா? பணம் என் கையில தங்கவே தங்காதா? ரொம்ப வந்து உழைச்சுட்டே தான் இருக்கேன், வயசு ஏறிட்டே போறது, வாழ்க்கையில ஒன்னையுமே நான் பார்க்கல, என்ஜாய் பண்ணல, இப்படியே போயிட்டு இருக்கு வாழ்க்கை, இதுக்கு முடிவு தான் என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து இது இருக்கீங்க. இன்னும் கடன் பிரச்சனை தான் கூடுதலா போயிட்டு இருக்கு, என்ன பண்ணணும்னே ஒன்னும் புரியல, வயசு ஏறதுனால அதுக்கு மேல எக்ஸ்ட்ராவா என்ன உழைக்கிறதுன்னு தெரியல. ஆனா உழைச்சுட்டே இருக்கேன் 24 மணி நேரமும், இல்ல மூளையாவது ஒர்க் பண்ணுறது இருக்கு, கடன் பிரச்சனை தொல்லையும் தாங்க முடியல, என்ன செய்யறது? அதுக்குதான் இந்த வீடியோ. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓம் ஸ்ரீ சாய்ராம். அதாவது நம்மள நிறைய பேர் வந்து பணத்துக்காக கஷ்டப்பட்டு இருக்காங்க, ரொம்ப வறுமையில வாடுறவங்க இருக்காங்க, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க, அடுத்த வேலை கடன்காரன் வந்து நிப்பானேன்னு பயத்துல நிறைய பேர் இருக்காங்க, ரொம்ப பிரச்சனைகளை மீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க ஒண்ணு மட்டும் நினைச்சுக்கோங்க, பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓட வேண்டாம், தவறான முடிவு எடுக்கவும் வேண்டாம். என்னுடைய டிப்ஸ் எல்லாம் பாருங்க, 100% வந்து அதுல ஏதாவது ஒன்னு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். எல்லாம் ஃப்ரீ டிப்ஸ் தான் நிறைய போட்டிருக்கேன். வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பொருட்களை வச்சு செய்யக்கூடிய தாந்திரிக பரிகாரங்கள், தாந்திரிகனா என்னன்னாக்கா யூனிவர்ஸோட நம்மளை இணைச்சுக்கிறது, அதாவது பிரபஞ்ச சக்தியோட நம்மளை இணைச்சிட்டு நம்மளுடைய பிரச்சனைகளை வந்து தீர்த்துக்கிறது. அது வந்து நம்மளுடைய கிரகங்கள் இதெல்லாம் வச்சு உங்களுக்கு சீக்கிரமா நடக்கிறதும் கொஞ்சம் லேட்டா நடக்கிறதும் நடக்கும். ஆனா கட்டாயம் வந்து பிரபஞ்சம் வந்து நமக்கு எல்லா சௌகரியங்களையும் கொடுக்கும். நம்மளும் வந்து நம்ம செய்த தவறுகளை எல்லாம் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு பிரபஞ்ச சக்தி கிட்ட நமக்கு வேண்டியதை தேவையானதை பெறலாம். என்னோட யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு சொல்லுங்க, பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் பாருங்க, எல்லாருக்குமே வந்து அந்த பரிகாரங்கள்லாம் ரொம்ப யூஸா இருக்கும். யாருமே வந்து ஃபெட்அப் ஆக வேண்டாம், ரொம்ப வந்து மன அழுத்தத்துக்கெல்லாம் ஆளாக வேண்டிய அவசியமே இல்லை, கொஞ்சம் லைட்டா எடுத்துட்டு பண்ண ஆரம்பிச்சிடுங்க. சுவிட்ச் வேர்டு நிறைய சொல்லியிருக்கேன், ஏஞ்சல் நம்பர் சொல்லியிருக்கேன், மந்திரங்கள் சொல்லியிருக்கேன், தாந்திரிக பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன், நிறைய எல்லாமே சொல்லியிருக்கேன், பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு மேல வந்து உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும்னா பேரு ராசி நட்சத்திரம் உங்க பிரச்சனை என்னன்னு எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க, நான் அதுக்கான பொருட்களை கொடுக்கறேன், சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருளை கொடுக்கறேன், 100% உங்க பிரச்சனைகள் தீந்துடும். இதை தவிர உங்களுக்கு வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ், தலைமுடி வளர்றதுக்கு மங்குக்கு, இயற்கை டையி, சர்க்கரை நோய்க்கு, முட்டிவலி முழங்கால் வலிக்கெல்லாம் ஏதாவது வேணும்னாலும் நீங்க என்னுடைய இதுல நம்பர் வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க, போன் பண்ணுங்க, நான் டைரக்டா தான் பேசுவேன். நான் சில சமயம் நான் போன் எடுக்கலன்னா அதுக்காக வருத்தப்படாதீங்க, நிறைய போன் கால்ஸ் வர்றதுனால அட்டன் பண்ணாம இருப்பேன், இல்லைனா வேற ஏதாவது வேலையிலயோ பூஜையிலயோ இருக்கும்பொழுது நான் போன் கால்ஸ் அட்டன் பண்ண மாட்டேன், ஆனா திருப்பி கட்டாயம் பண்ணுவேன். ஓகேங்களா? இப்ப நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதாவது நம்மளோட வாழ்க்கையில வந்து எப்படி ஹெல்த்தும் மென்டல் பீஸும் இம்பார்ட்டண்டோ அதே மாதிரி பணம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பணம் இல்லாம எந்த ஒரு ஃபேமிலியும் ரன் பண்ணவே முடியாது. இந்த பணத்தினால, பணம் இல்ல ஷார்டேஜ்னாலே ஃபேமிலிக்குள்ளேயே நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். அதனால பணம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றேன், ஆனா என்ன கிட்ட வந்து பணமே நிக்க மாட்டேங்கிறது, பணமே இல்ல, வரக்கூட மாட்டேங்குது சம்டைம்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாம் நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஃபீலிங் இருக்கு. அது மாதிரி நடக்கவும் நடக்கிறது, எனக்கு அதிர்ஷ்டமே இல்லைன்னு கூட ஃபீல் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு வந்து நிறைய வந்து அஸ்ட்ரலாஜிக்கல் ரெமடிஸ் எல்லாம் இருக்கு. அதுல வந்து ஒன்னு வந்து கல்பூரத்து மூலமா நம்ம எப்படி வந்து பணத்தை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணலாங்கிறது தான் நான் வந்து இங்க சொல்ல போறேன். ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்க, நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணுமே இல்ல, ஒரு சாதாரண கல்பூரம் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க, அதை வச்சு எவ்வளவு மிராக்கிள்ஸ் பண்ணலாங்கிறத நான் காமிக்கிறேன். இங்க கல்பூரம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து நம்மளுடைய கோரிக்கை எல்லாத்தையுமே நிறைவேற்றுற சக்தி வந்து அதுக்கு ஜாஸ்தி. இத வந்து நீங்க வீட்டுல வந்து உங்களுக்கு சின்ன பூஜை ரூம் இருக்கும் இல்லையா, அதுலயே வச்சு நீங்க இந்த ரெமடிஸ் எல்லாம் பண்ணலாம், அதாவது இந்த தாந்திரிகத்தை எல்லாம் பண்ணலாம். பூரா வந்து வீட்டுல இருக்கிற நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு நல்லா வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனும் கொண்டு வரும். பாசிட்டிவ்னஸ் அதிகமாக அதிகமாக நமக்கு மென்டல் பீஸ், நல்ல ஹெல்த், பண வரவு எல்லாமே அதிகமாகும். அதாவது பண பிரச்சனையிலேருந்து மீண்டு வர்றதுக்கு வந்து இந்த கல்பூரம் வந்து ரொம்ப நமக்கு உதவி பண்ணும். கல்பூரம் வந்து அதனாலதான் நம்மளுடைய ஹிந்து இதுல வந்து எல்லாத்துலயுமே கல்பூரம் யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன பண்ணும்னாக்க, ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை வந்து நம்மளுடைய லைஃப்ல கொண்டு வரும்.
அது வந்து பணமா இருக்கலாம், நல்ல சந்தோஷமான வாழ்க்கைக்கு, எல்லாத்துக்குமே அது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அதுக்குதான் வந்து இந்த கற்பூரத்தை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. முக்கியமா வந்து நமக்கு ஃபைனான்சியல், அதாவது பண விஷயத்துக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அதனால நான் கற்பூரத்தை வச்சு இங்க என்ன பண்ணலாங்கறத கத்துக் கொடுக்கறேன். அதை ஒண்ணு விடாம பார்த்து நீங்க உங்க வீட்டுல பண்ண ஆரம்பிங்க, 100% உங்க பண பிரச்சனையில இருந்து வெளியில வந்துருவீங்க. கடன் எல்லாமே வந்து நீங்க கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள வந்து கடன் எல்லாம் முடிஞ்சு போயிடும். அதுக்கான வழியெல்லாம் அது காமிக்கும். நீங்க உழைக்கிறதுக்கு ஏத்த பண வரவு வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இந்த கற்பூரத்துக்கு வந்து எல்லா கடவுளோடையும், நம்ம எல்லா கடவுளோட சக்தி யூனிவர்ஸோட இணைச்சுக்கிற பவர் வந்து இந்த கற்பூரத்துக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி. ரொம்ப நாளா வந்து உழைச்சிட்டு இருக்கீங்க, ஆனாக்க பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்க, கொஞ்சம் வந்து கற்பூரத்தை எடுத்துக்கோங்க. ரோஸ் ரோஜாப்பூ இருக்கு பாத்தீங்களா, அதோட எது காஞ்சதாவும் இருக்கலாம், ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கலாம். அதை வந்து நீங்க துர்கமாதாக்கு முன்னாடி, அதாவது உங்க வீட்லயே நீங்க வச்சு துர்கமாதாவை நினைச்சிட்டு பண்ணலாம், இல்ல கோவில்லயும் போய் பண்ணலாம். அதை வந்து அந்த கற்பூரத்தை ஏத்திட்டு அதுல அந்த ரோஜாப்பூ எதழ் இருக்கு பாத்தீங்களா, அதை கொஞ்சம் வந்து அதுல போட்டு எரிங்க. இதை வந்து நீங்க 43 நாள் பண்ணிட்டு வாங்க. இந்த 43 நாளுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபினான்சியலா வந்து ஒரு நல்ல குரோத் கிடைக்கிறத வந்து நீங்க பார்க்க முடியும். இது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணி உங்களுடைய கோரிக்கை எல்லாமே வந்து நிறைவேற ஆரம்பிக்கும். உங்களுடைய கோரிக்கை வந்து உங்களுக்கு தகுதியான கோரிக்கை எதுவா இருந்தாலுமே அது நிறைவேற ஆரம்பிக்கும். சில சமயம் வந்து நம்ம வீட்டுல யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து தோஷம் இருக்கும், ஜாதகத்திலேயே தோஷம் இருக்கும்பாங்க. அந்த தோஷம் போகிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னாக்க, எவ்ரிடே வந்து ஈவினிங், அதாவது சாயந்தரம் வந்து கற்பூரத்தை எடுத்து, அதை இது இருக்கு பாத்தீங்களா, பசு நெய் இருக்கு பாத்தீங்களா, அதுல தோச்சிட்டு டெய்லியே அதை ஏத்திட்டு வாங்க. இது வந்து வீட்டுல வந்து யாருக்காவது தோஷம் இருந்ததுன்னா, ஜாதகத்திலயோ இதுலயோ அது தோஷம் இருந்ததுன்னா அதை வந்து அறவே நீக்கிடும். அது ஒருவேளை உங்க வீட்டுல வந்து உங்களுக்கே வந்து யாராவது திருஷ்டி வச்சிருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது கெட்ட சக்தியை இது பண்ணிருப்பாங்க அப்படின்னு தோணித்துன்னு வச்சுக்கோங்களேன், டெய்லி ஈவினிங்கே 2 கற்பூரத்தையும் 3 கிராம்பையும் போட்டு டெய்லி ஈவினிங் எரிச்சிட்டு வாங்க. எங்க வீட்டுல இருக்கிற துஷ்ட சக்தி எல்லாம் போயிடணும், எங்க வீட்டுல மேல இருக்கிற கண் திருஷ்டி மேல, இன்னும் மேல இருக்கிற துஷ்ட சக்தி எல்லாமே போகணும்னு சொல்லி நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு டெய்லி ஈவினிங் 2 கற்பூரத்தையும் 3 கிராம்பையும் எரிச்சிட்டு வாங்க. இது அறவே வந்து வீட்டுல இருக்கிற துஷ்ட சக்தி எல்லாத்தையுமே நீக்கிடும். அடுத்தது நீங்க என்ன பண்ணுங்கனாக்க, ஒரு சில்வர், அதாவது வந்து வெள்ளியில ஏதாவது ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 2 வந்து கற்பூரத்தையும் 5 கிராம்பையும் போட்டு எரிங்க. எரிச்சிட்டு அதை வந்து வீடு முழுக்க கொண்டு போங்க. அந்த புகை வந்து அந்த வீடு முழுக்க பரவணும். இது என்னக்கா, நீங்க இப்போ ஒருவேளை வந்து நீங்க ஹிந்துவா இருந்தீங்கன்னா ஸ்ரீம் மந்திரம், ஸ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீம்னு சொல்லிட்டு லக்ஷ்மி மந்திரத்தை சொல்லிட்டு காட்டிட்டு போங்க. ஒருவேளை வந்து நீங்க வேற மதத்தினரா இருந்தாக்க கவுண்ட் 5 to 0 இத வந்து சொல்லிட்டே போகலாம். இது எல்லாமே வந்து மணி ரிலேட்டட், இது கனெக்டிவிட்டி கொடுக்கும் உங்களுக்கு வந்து யூனிவர்ஸோட உங்களுக்கு கனெக்ட் பண்றதுக்கு இந்த மந்திரங்களும் உதவியா இருக்கும், இல்லனா ஸ்விட்ச் வேர்டு உதவியா இருக்கும். இத சொல்லிட்டே அந்த புகை வந்து வீடு முழுக்க காமிச்சு, இது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணி உங்களுடைய கோரிக்கை எல்லாமே வந்து நிறைவேற ஆரம்பிக்கும். உங்களுடைய கோரிக்கை வந்து உங்களுக்கு தகுதியான கோரிக்கை எதுவா இருந்தாலுமே அது நிறைவேற ஆரம்பிக்கும். இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு வந்து ஹார்ட் ஒர்க்கும் பண்ணிட்டு வந்தீங்கனாக்க 100% வந்து உங்களுடைய ஃபைனான்சியல் கண்டிஷன்ல ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும், பண வரவு அதிகமாகும். மீது எந்த பிரச்சனையா இருந்தாலுமே, நெகட்டிவிட்டியோ இல்ல கெட்ட கனவு வருது இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கூட இதுல வந்து உங்களுக்கு போயிடும். இந்த ரெமெடிஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நீங்க வந்து வெளியில போய் ரொம்ப பண செலவழிச்செல்லாம் எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்ல. சின்னதான இந்த பரிகாரத்தை பண்ணுங்க. 100% வந்து ஒரு பரம ஏழையா இருக்கிறவங்க கூட பணக்காரனாக முடியும். இதுல வந்து இது நான் கண் கூட நிறைய பேர் வந்து நான் சொல்லி பண்ணிருக்காங்க, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிருக்கு. நீங்களும் பண்ணி பாருங்க. நான் ரெகுலரா இதை பண்ணிட்டு தான் வரேன், அது வந்து எனக்கு தேவையா இருக்கு, அதனால நானும் பண்றேன். நெகட்டிவிட்டி போறதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கும் வந்து இது ரொம்ப நல்ல உதவியா இருக்கு. இதை நீங்க வந்து பூஜை ரூம்ல உங்க வீட்லயும் பண்ணலாம், வியாபாரம் செய்யற இடத்துலயும் பண்ணலாம். இதெல்லாம் ரெகுலரா இதை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாமும் சொல்லுங்க. பெரிய பெரிய பிரச்சனைகள் இல்லைன்னா சீக்கிரமாவே வெளியில வந்துட முடியும். இதை ரெகுலரா பண்ணிட்டு வந்தா பிரச்சனையே கூட வராது உங்களுக்கு. அதனால இப்பவே பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இன்னைக்கே கூட ஈவினிங்கே நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஃப்ரைடே இது, இன்னைக்கே ஈவினிங் கூட ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப எஃபெக்டிவ் ரெமெடிஸ். நல்லா வந்து எல்லாருமே மன நிம்மதியோடையும் சந்தோஷத்தோடையும் ஒரு பண நல்ல பண வளர்ச்சியோடையும் கட்டாயம் இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.